ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் தமிழுக்கும் சரஸ்வதிக்குமே கல்யாண சீக்வன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். ஸோ சரஸ்வதி படிக்கல அப்படின்றது தமிழுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சால் வந்து கண்டிப்பாக எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ மேரேஜில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா, ஸோ அவங்க படிக்கல அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ மேரேஜ் சீக்வன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட பிக்சர் அண்ட் வீடியோஸ் வந்து நம்ம நட்சத்திரா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய வெட்டிங் சீக்வன்ஸ்க்கு அவங்களுடைய ரியல் மாமியாருடைய வெட்டிங் சாரியை தான் வந்து ரீல் மாமியாரோட சாரி ரீல் மேரேஜுக்கு வந்து கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நலங்கு வச்சிருக்க மாதிரியான பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மணமேடைக்கு போகும்போது அந்த கல்யாண பொண்ணாக ரெடி ஆகுறாங்க இல்லையா, ஸோ அந்த சீக்வன்ஸ்க்கான பிக்சரும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்கமிங் வீக்கில் வந்து கண்டிப்பாக நிறைய ட்விஸ்ட் இருக்க போது, நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சாலுமே கூடிய சீக்கிரம் வந்து அவங்க படிக்கலன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு எல்லா சீரியலுமே போல் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து பிரித்து வைப்பாங்க. ஸோ அவங்க மாமியார் இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிற வரைக்குமே ரெண்டு பேருமே ஒன்று சேராத மாதிரியான விஷயங்களோடு தான் கொண்டு போக போகிறாங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க.